ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து நான் என்னென்ன தைச்சேன், எவ்வளோ ரூபாய்க்கு தச்சிருக்கேன் அப்படிங்கிற பதிவை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து நான் நேரத்தை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தினேன் அப்படிங்கிற பதிவை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை வந்து இப்போதே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதே நான் வந்து என்னென்ன போடுறேங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னாவே நான் என்னென்ன பேச வரேங்கிறத வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு, அறிவாளியாக நேரத்தை வந்து எப்படி வந்து கையாளுவது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு வேலையை வந்து செய்வதற்கான நேரத்தை பிளான் பண்ணுறதையும் கண்ட்ரோல் பண்ணுறதைத்தான் நாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த வேலையை சரியாக மேனேஜ் பண்ணலை அப்படின்னா எந்த ஒரு வேலையுமே கரெக்டான நேரத்தில் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியாது. நாம் செய்யக்கூடிய வேலையை தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். அப்புறம் கடைசியாக ஒரு நாள் நைட்டு உட்காந்து எல்லாத்தையுமே முடிக்கணும்ன்ட்டு அறக்க பறக்க வேலை செஞ்சுட்டே இருப்போம். ஆனால் நம்ம டைம் வந்து மேனேஜ்மெண்ட்டு பண்ண எப்போ கற்றுக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய வேலைகள் வந்து எல்லாமே கம்மியான நேரத்துலேயே முடிச்சிருவோம். நேரத்தை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி பிளான் பண்ணி நம்ம தைச்சோம்னா நம்மளுக்கு வந்து டென்ஷனுங்கிறதே வரவே வராது. நேரம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேரம் வந்து நம்மளுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள்லேருந்து பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவசியமானது இந்த நேரம் மட்டும்தான். இப்போ வந்து டென்ஷன் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும்னா, டெய்லரிங் தொழிலை பொறுத்த வரைக்கும், டெய்லரிங் மட்டுமல்ல எந்த வேலையாக இருந்தாலுமே, நம்ம வந்து நாளைக்கு வந்து என்னென்ன செய்ய போகிறோம், நாளைக்கு வந்து நான் இன்றைக்கி என்னென்ன தைக்க போகிறேன் அப்படிங்கிறத முதல் நாள் நைட்டே நீங்கள் லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து நான் இத்தனை ப்ளவுஸ் கொடுக்கணும், இவங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுட்டு அதை மறுநாள் காலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் அல்லது நைட்டு டைம் வந்து நீங்கள் எழுதி வச்சதை எடுத்து பார்க்கும் பொழுது நம்ம கரெக்டாக முடிச்சிருக்கோமா முடிக்கலையான்னு டிக் அடிச்சுட்டே வாங்க. முடிக்காததை மறுநாள் காலையில் அதை உடனே செஞ்சு முடிச்சுருங்க. அதுக்கப்புறமா அடுத்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா குயிக்காகவே நம்ம கஸ்டமருக்கு வந்து கொடுத்த மாதிரியும் இருக்கும், டைமும் வேஸ்ட் ஆகாது, நம்ம மன குழப்பங்கள் வந்து குழப்பம் வராமையே இருக்கும். இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா வர்ற கஸ்டமருக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும். இல்லை நம்ம வந்து நாளை கடத்தி கடத்தி அவங்களுக்கு லேட் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு துளி கூட நம்ம மேலே வந்து நம்பிக்கையாக அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். நம்மளை தேடி மற்றவங்க வரணும், வர்ற மாதிரி நம்ம வந்து இருக்கணும், ஓகேங்களா? இப்போ வந்து கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை மனதைரியம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. எப்போதுமே உங்களுடைய நம்பிக்கை கான்ஃபிடென்ஸை விட்டு கொடுக்காதீங்க. உங்களால் முடியும், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும், நல்லா இன்னுமே இம்ப்ரூவ் பண்ண முடியும், நேற்றை விட இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட நல்ல நேம் எடுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை வந்து விட்டு கொடுக்காதீங்க. அதனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சண்டேங்கிறனால வீட்டு வேலை எனக்கு அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலுமே எல்லா வீட்டு வேலையுமே முடிச்சுட்டு இன்றைக்கி மண்டேங்கிறனால முதல் நாள் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு நேற்று ஃபுல்லாகவே அவ்வளோ ஒர்க்கையுமே முடிச்சிட்டேன். நைட்டு டைம் பார்த்தீங்கன்னா சரி டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, சரி ரெஸ்ட் எடுக்க வேணாம், கொஞ்சம் டைம் இருக்கே அப்படின்ட்டு நாளைக்கு தைக்கக்கூடிய ப்ளவுஸை வந்து நான் லைனிங் ப்ளவுஸ் மூணுமே கட் பண்ணி முடிச்சு, இது மூணும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 12 மணிக்குள்ளே கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 10 ப்ளவுஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்போ தீபாவளி டைம்ங்கிறனால நேரமே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக நேரத்தை வந்து வெட்டியாக பயன்படுத்தாமல் இந்த மாதிரி நல்ல இதுவாக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. நான் வந்து நேத்திக்குரிய நேரத்தை வந்து துணி வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன், ஆனால் நேத்திக்கு வந்து நான் தைக்கலை, டைமும் எனக்கு கிடைக்கல. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இன்னைக்கு வந்து எவ்வளவுக்கு தச்சிருக்கேன் அப்படிங்கிற பதிவை நாளைக்கு வீடியோவில் வந்து அப்லோடு பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.